சர்வதேச வர்த்தக தொழில் முனைவர் மேம்பாடு குறித்த கூட்டம் நாகையில் நடைபெற்றது. இந்திய வர்த்தக தொழிற்குழுமம் சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆட்சியர் அருந்தம்பராஜ், இந்திய தொழில் முனைவர் இணை இயக்குனர் செல்வநாயகி மற்றும் வர்த்தகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். தொழில் முனைவோர் மத்தியில் பேசிய ஆட்சியர் அருந்தம்பராஜ், கடல் உணவுகள் மற்றும் வேளாண் உணவு தானியங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வர்த்தகர்கள் முன்வர வேண்டும் என்றும், அவர்களை ஊக்குவிக்க அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளதாக கூறினார். மேலும் தொன்மை வாய்ந்த நாகை துறைமுகத்தை மேம்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை மேம்படுத்தி அனைவருக்கும் வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் எட்டுவதற்கு அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருவதாக ஆட்சியர் கூறினார். தமிழகத்தில் தொழில் கட்டமைப்பை மேம்படுத்தி பொருளாதாரத்தை வளப்படுத்த அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். நாகையில் CBCL நிறுவனம் சார்பில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதனால் பல ஆயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், போக்குவரத்து வசதிகள் பெருகும். எனவே இதை நாம் வரவேற்க வேண்டும். நாகை மாவட்டத்தை வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக மாற்ற தொழில் முனைவோர்கள் முன்வர வேண்டும் என்றார். எல்லாருக்கும்
உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பீப்புளே கொடுப்பாங்க. நாளைக்கு நான் மட்டும் அது மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாறினாதான் நீங்க வெளியேற்ற ஆட்கள் இங்க வரணும். அதுக்கு வந்து இப்ப இன்ஃபேக்ட் நான் ஒரு கணக்கீடு பண்ணும்போது அடுத்த 3 ஆண்டு காலத்துல சிபிசிஎல் வருதுங்க அப்படின்னா 25,000 லேபர்ஸ் அவங்களுக்கு தேவை. 25,000 லேபர் அவங்க ரோட்ல இங்க நம்ம ஊருக்காரங்க கொடுத்தாங்க. எல்லாரையும் பீகார்ல இருந்தும் ஜார்க்கண்ட்ல இருந்தும் சத்தீஸ்கர்ல இருந்து கூப்பிட முடியாது. இங்க இருக்கிற லேபர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா இருக்கலாம். எப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அது நான் அந்த சிபிசிஎல் லேண்ட் ஓனர்ஸ் பேசும்போது சொன்னேன். என்னென்ன டெவலப்மெண்ட் தேவையோ கேட்டு பிள்ளைங்களை எப்பயும் ப்ரிப்பேர் பண்ணுச்சு. ஒரு 5 வருஷம் பேருக்கு சிபிசிஎல் வருது அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்கு வந்து என்ன மாதிரி செக்டர் ஆஃப் ஸ்கீம் ஆஃப் பிஇ படிக்கணும், ஐடிஐல என்ன மாதிரி தொழில் படிக்கணும், ஐடிஐக்குரிய ஸ்கீம் இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்க வீட்டில் எடுக்கணும் போன்றது டெவலப் பண்ணி அவன் கண் கூட பார்த்தா தான் அவங்க நம்பிக்கை வரும். இல்லாட்டி சும்மா ஏமாற்றுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, என்ன ஒரு விஷயம் வளராது. ஸோ அதனால இந்த ஃபியூச்சரில் ஐ சி வெரி பிரைட் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஒன்லி திங், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் லாபி ஃபார்ம் பண்ணி யூ ஷுட் கீப் இன்வைட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் பிரிங்கிங் பீப்புள் ஹியர். இது ஒரு சின்ன தொடக்கமாக தான் இருக்குது சிபிசிஎல். அது தவிர்த்து யூ ஆர் ஆல்சோ பிளானிங் ஃபார் அ ஃபுட் பார்க், இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி கூட இருக்குது. ஐ ரிக்வெஸ்ட் சார் ஆல்சோ டு ஹெல்ப் அஸ் அவுட் அட் திஸ் ஆல்சோ இந்த பைப் லைன். நாளைக்கு கூட ஹேவ் அ மீட்டிங் வித் தி பீப்பிள் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் டு டிஸ்கஸ் அபௌட் ஓகே. ஓகே, நான் சென்னையில இருந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வரோம். இதுக்கு ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் சென்னையில இருந்து வரோம். நாங்க 2-3 tier சிட்டில எல்லாம் போய் அண்டர்பிரெனர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு எல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அதாவது எக்ஸ்போர்ட் அவேர்னஸ் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ஊக்குவிக்கணும். அவங்களையும் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷனுக்கோ இல்லை இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட்ஸுக்கோ போகிறதுக்காக. அண்ட் இது எதுக்காக மெயினாக அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்துட்டு 1 trillion எக்கானமியாக பை 2030 பண்ணணும், எக்கானமியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அண்டர்பிரெனர்ஸ் எக்ஸிஸ்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எக்ஸிஸ்டிங் அண்டர்பிரெனர்ஸை வச்சு மட்டுமே நம்மளால வந்துட்டு அந்த 1 trillion போக முடியாது. இன்னும் புதுசு புதுசாக ஒரு நியூ அண்டர்பிரெனர்ஸ் வரணும், எம்எஸ்எம்இஸ் வரணும், எக்ஸ்போர்ட்டர்ஸ் வரணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்டேட்டோட எக்கானமியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இவங்க நம்மளோட அண்டர்பிரெனர்ஸுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும், அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே நாங்கள் நாகப்பட்டினம் வந்திருக்கோம். அண்ட் கலெக்டர் இஸ் ஆல்சோ வெரி ப்ரோஆக்டிவ் அண்ட் இஸ் ரியலி ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபார் தி அண்டர்பிரெனர்ஸ் அப்படி இருக்கு. ஸோ அதர்வைஸ் இங்கே இருக்கிறது வந்துட்டு நாகப்பட்டினத்தில் வந்துட்டு அக்ரோ ப்ராடக்ட்ஸ் நல்லா போயிட்டுருக்கு அண்டு ஃபிஷரி ப்ராடக்ட்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபிஷரியும் சரி அக்ரோவும் சரி அவங்களுக்கு வந்து வேல்யூ ஆடட் மாதிரி அவங்க பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா இன்டர்நேஷ்னலி கண்டிப்பாக ரீச்சபிளாக இருக்கும். இன்னொன்று வந்து ஆஃப்டர் கோவிட் வந்துட்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நல்ல ரெகக்னைசேஷன் இன்டர்நேஷ்னலி கிடைச்சிருக்கு. குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், சஸ்டைனபிலிட்டி ஆகட்டும், ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம் நம்ம. அண்ட் வேல்யூ ஆடட் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு ரைஸோட இதுக்கெல்லாம் வந்துட்டு ரைஸில் இருந்து வரக்கூடிய அந்த உமியை எடுத்து அந்த ரைஸ் பிராண்ட் ஆயிலுக்கான ஒரு சின்ன யூனிட் மாதிரி செட் பண்ணினோம் அப்படின்னம்னா அந்த ஒரு சின்ன சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இங்கே டெவலப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா டெஃபினெட்லி அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை பண்ண முடியும். அண்டு வந்துட்டு அந்த சில்லி வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த சில்லியில் வந்து கலரை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அந்த ஸ்பைசினஸை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாம் நம்மளால இங்கே செட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நாகப்பட்டினம் கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆயிடுச்சுன்னா மோர் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் எக்ஸ்பெக்ட், நாட் ஃப்ரம் அப்ராட்லேருந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு கிடையாது. அதர் பார்ட் ஆஃப் நம்ம தமிழ்நாட்டிலருந்தே மற்ற ஸ்டேட்டில் இருந்தோ இல்லை இந்தியாவுக்குள்ளேயோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோ ஸ்டேட்லேருந்தோ வந்தாலும் கூட வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களால இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே நிறையவே இருக்கு. ஸோ இந்த ரிலேட்டடாக தான் நாங்கள் இங்கே டிஐசி நாகப்பட்டினம் அண்ட் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நாகப்பட்டினம் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் இவங்களோட எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்டர்பிரெனர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்க ரியலி என்கரேஜபிள் ஃபார் அஸ். டெஃபினெட்லி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் தி அண்டர்பிரெனர்ஸ் ஃப்ரம் தி நாகப்பட்டினம். ஸோ தேங்க்யூ. என் பேர் செல்வன் ஆகி, ஜாயிண்ட் டைரக்டர் இன் சென்னை ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். இந்திய வர்த்தக தொழில் குழும சேகர், நாகை மாவட்ட சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்க தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், வணிகர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
நாகை அக்கரைக்குளம் கீழ்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக காளியம்மன் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு முளைப்பாறை திருவிழாவை முன்னிட்டு பால்காவடி ஊர்வலம் மற்றும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பால்குட ஊர்வலம் அக்கரைக்குளம் தென்கரையில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் வந்தடைந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் சொர்ணாபிஷேகம் நடைபெற்று அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நாகை அடுத்த கல்லாரியில் உள்ள மகான் ஹலரத்து மலாக்கா சாஹிப் என்கின்ற ஹலிபத்து ஷேக் முகையதீன் ரீஃபாயி ஒளியுல்லாஹ் அவர்களின் 423 கந்தூரி விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு மற்றும் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாகை மாவட்டம் கல்லார் ஹலிபத்து ஷேக் முகையதீன் ரீஃபாயி அவர்களின் சந்தன கூட வருஷ வருஷம் முழுசையாக செய்யப்படும். இந்த வருஷம் 423 சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக முக்கியமாக பாத்தீபம் அடுத்து சந்தன கூடும் ஊர்வலவரம். 4 மணிக்கு சந்தன கூட ஊர்வலம் புறப்பட்டு 4:30 சந்தன பூசப்படும். சந்தன பூசும் சமயத்தில் பொதுமக்கள் எல்லோருக்கும் சந்தன வழங்கப்படும். வியாதி மாதிரி வேதப்படி இல்லாமல் எல்லோருக்கும் சந்தன கொடுப்போம். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.